வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வெஜிடபிள் பீஸா மாதிரி ஒன்று செய்ய போகிறோம். கடலை மாவு வச்சு ஸ்டஃப்டு தோசை ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸி, ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம், ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்குது. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி வந்து கதம்ப சட்னி வச்சுருக்கேன். இதுக்கு எல்லா சட்னியுமே நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடலை மாவு ஒரு கப் எடுத்துருக்கேன், ரவை அரை கப்பு, அரிசி மாவு எந்த அரிசி மாவு வேணாலும் எடுத்துக்கலாம் கால் கப்பு, தயிர் வந்து 2 டேபிள்ஸ்பூன், கடலை மாவு, ரவை, அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, தயிர் 2 டேபிள்ஸ்பூன், ரவை இருக்கிறதுனால கொஞ்சம் லிக்யூடாக வச்சுக்குவோம், ஏன்னா கொஞ்சம் இறுகிறோம். அப்புறம் ஒரு கால் மணி நேரம் இதை வந்து மூடி வச்சுருவோம். சில்லி பவுடர் மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன், மாவு இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு கெட்டியாக வந்துருச்சு. இப்போ மசாலைக்கு என்னென்ன வேணும்னு பார்ப்போம். பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் நறுக்கியிருக்கேன். தாளிக்கிறதுக்கு சோம்பு 1/2 டீஸ்பூன், கறிவேப்பிலை கொஞ்சம், இஞ்சி பூண்டு, உருளைக்கிழங்கு 1 உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பட்டாணி 50 கிராம் அளவுக்கு, ரெண்டுக்கும் உப்பு போடலைனா மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம், மல்லித்தூள் 1 டேபிள்ஸ்பூன், 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றியிருக்கேன், சோம்பு, இஞ்சி பூண்டு, வெங்காயம், காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், உருளைக்கிழங்கு, மசாலா ரெடி. பட்டாணியை மசிச்சுக்கினா தான் வைக்க வரும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நான் இரும்பு கல்லுங்கிறதுனால அது ஆயில் கொஞ்சம் ஊற்றுறேன். நீங்கள் நான்ஸ்டிக்காக இருந்தால் குறைச்சி ஊற்றிக்கலாம்.
ரெடி. குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் ஸ்கூலுக்கும் செஞ்சு கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக ரவை போட்டதுனால நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதுக்கு எல்லா சட்னியும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது இன்னும் அழகாக இன்னும் டேஸ்டியாக பண்ணோம்னா கொஞ்சம் தாளிச்சும் கொட்டலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன், கடுகு ஒரு கால் ஸ்பூன், ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை. வெள்ளை எள் அடுப்பு அமத்திடலாம். அமத்திட்டு இந்த நம்ம வச்சிருக்க ரொட்டியை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். சும்மா பிரட்டி எடுத்தால் போதும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ட்ரையாக போகாது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.